அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத சடங்குகளை செய்வார்களோ, யார் பிற மத கலாச்சாரங்களை போன்று தங்களுடைய கலாச்சாரங்களை அமைத்துக் கொள்வார்களோ, பிற மத மக்களை அவர்களது சடங்கு சம்பிரதாயங்களிலே பின்பற்றுவாரோ, அவர் அந்த மக்களைச் சேர்ந்தவர், அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லாஹுவை போற்றி புகழ்கிறோம், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறோம், அவனையே சார்ந்திருக்கிறோம். நம்முடைய செயல்களின் தீங்குகளை விட்டும் நம்முடைய நஃப்சுகளின் கெடுதிகளை விட்டும் அல்லாஹுவிடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவனது திருவேதம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அந்த உண்மையான இறைவனாகிய அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ, உண்மையான பயமாக நீங்கள் அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையில் தவிர அந்த ஒரே ஏக இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய மார்க்கமாகிய இஸ்லாமை ஏற்று அதன்படி வழி நடந்தவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். அன்பானவர்களே, மேலும் அந்த அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், மக்களே, உங்களை படைத்த இறைவனை, யா ஐயுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்து பிறகு அதற்குரிய ஜோடியை படைத்து அந்த இருவர் மூலமாக அநேக ஆண்களையும் பெண்களையும் இந்த பூமியிலே பரப்பிய உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அவன் மூலமாகத்தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஒரு விஷயத்தை கேட்டு அறிந்து கொள்கிறீர்கள், கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்களது உறவுகளையும் நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். மேலும் நம்முடைய ரப், நம்முடைய அல்லாஹ் கூறுகிறான், மூமின்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நேர்மையான பேச்சை, சரியான நீதமான ஒழுக்கமான பேச்சுகளை நீங்கள் பேசுங்கள். அல்லாஹ் உங்கள் காரியங்களை சீர் செய்வான், உங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு
அவர்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப, அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு ஏற்ப நடந்து கொள்வாரோ அவர்தான் மகத்தான வெற்றி அடைந்தார். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உரையின் ஆரம்பத்தில் இந்த திருவேத வசனங்களை கூறியதற்கு பிறகு சொல்வார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், பேச்சுகளிலே சிறந்த பேச்சு, பேச்சுகளில் மிக சிறந்தது, கூற மனிதர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். அல்லாஹுடைய வேதத்தை விட சிறந்த ஒரு நூல், சிறந்த ஒரு வேதம், சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இந்த உலகத்தில் இல்லை. மேலும் கலாச்சாரங்களில் வாழ்க்கை வழிமுறைகளிலே சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரமாகும். அவர்கள் எதை நமக்கு சொல்லால் செயலால் அங்கீகரித்தால் காண்பித்து வழிநடத்தி வழிகாட்டி சென்றிருக்கிறார்களோ அதுதான் சிறந்த வழிமுறை. வழிமுறைகளில் உலகத்தில் எத்தனை வழிமுறைகளை, வாழ்க்கை கலைகளை, கலாச்சாரங்களை மக்கள் உருவாக்கி கொண்டாலும் எந்த ஒரு அழகிய, யதார்த்தமான, எளிமையான, மிக சிறப்பான, எல்லோருக்கும் பொருந்தும்படியான, எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காத பாமரர்களாக இருந்தாலும் சரி, படித்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, முதலாளிகளாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொருத்தமான, நீதமான, மிகச் சிறப்பான, மனிதனின் கண்ணியத்தை, அறிவை, ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை பாதுகாக்கக்கூடிய சிறந்த ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, கலாச்சாரங்களில் வாழ்க்கை அமைப்புகளில் மிக சிறந்த கலாச்சாரம். அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெட்ட காரியம், காரியங்களில், செயல்களில், செயல்பாடுகளில், மனிதனுடைய காரியங்களில், அனுஷ்டானங்களில் மிக மோசமானது, மிக தீமையானது, மிக கெடுதி விளைவிக்கக்கூடியது, அவனுடைய இம்மை வாழ்க்கையையும் அவனுடைய மறுமை வாழ்க்கையையும் நாசமாக்கக்கூடியது. மனிதர்கள் எதை இந்த அல்லாஹுடைய மார்க்கத்திலே தங்களது விருப்பங்களுக்கு ஏற்ப புதிது புதிதாக உருவாக்கி கொள்கிறார்களோ அந்த புதிய காரியங்கள் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டாத, நபித்தோழர்கள் அறியாத ஒரு விஷயத்தை யார் இந்த மார்க்கத்திற்குள் கொண்டு வருவார்களோ அதுதான் மிக கெட்ட காரியம். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புதிதாக உருவாக்கப்படக்கூடிய இந்த நூதன அனுஷ்டானங்கள், இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் பிதஅத், ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெறுக்கப்பட்ட புதுமையான காரியங்கள். இந்த புதுமையான காரியங்கள் எல்லாம் வழிகேடுகள் தான். மேலும் எச்சரித்தார்கள், வழிகேடுகள் ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளியே தீரும் என்பதாக. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய இந்த முதல் ஹுத்பாவுடைய நிகழ்ச்சியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அழகிய வழிகாட்டுதலை தங்களது பிரசங்கம் எல்லாவற்றிலும் கூறுவார்களோ அதற்குரிய ஒரு சிறிய தமிழாக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, ஒன்றை நன்றாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஒரே உம்மத்தாக விட்டு சென்றார்கள், நம்மை ஒரே உம்மத்தாக விட்டு சென்றார்கள், ஒரே ரப்பை வணங்கும்படி நமக்கு கட்டளையிட்டார்கள், ஒரே கிபிலாவை முன்னோக்கும்படி நமக்கு கட்டளையிட்டார்கள். நமக்காக இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே ஒருவர் தான். நமக்கு மத்தியில் இனங்களால், சமூகத்தால், மொழியால், கலாச்சாரத்தால், அரசியலால், இயக்கங்களால் எந்த ஒரு வகையிலும் பிரிவினை வந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மிக அழுத்தம் திருத்தமான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே இதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீனை நிலைநிறுத்துங்கள், வன் அகீமுத்தீன் வலா தத்ஃபர்ரகூ ஃபீ. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே நீங்கள் குரூப்புகளாக, பிரிவுகளாக, கோஷ்டிகளாக பிரிந்து விடாதீர்கள் என்று. சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை வணங்கக்கூடிய நாம் ஒரே உம்மத்தாக இருந்து, ஒரே உம்மத்தாக வாழ்ந்து, அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வெற்றியை, நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையின் மேன்மையை, நம்முடைய ஏகத்துவத்திலும் அல்லாஹ் ஒருவனை வணங்கி வழிபட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடந்து, அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டு, பிரிவினைகளை பாகுபாடுகளை ஒதுக்கி கலைந்து தவிர்ந்து, அவற்றை விட்டு புறக்கணிப்பதிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். சமூகத்தை புறக்கணிப்பதில் அல்ல, நமது சமுதாய மக்களை புறக்கணிப்பதில் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்திருந்த சமுதாயங்களை ஒன்றிணைப்பதற்காக வந்தார்கள். சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டிருந்த கோத்திரங்களாக, கோஷ்டிகளாக, இனங்களாக பிரிந்து ஒருவருக்கொருவரை வெட்டி சாய்த்து கொண்டிருந்த, சீர்கட்டிருந்த மனித குலத்தை நேர்படுத்தி, அல்லாஹுவின் கயிறாகிய குர்ஆனை, வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹுவின் வேதமான அல்லாஹுவின் கயிறை பற்றி பிடித்து ஒற்றுமையாக இருங்கள், வலா தத்ஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்ற அந்த ஒற்றுமையின் பக்கம், ஏகத்துவ ஒற்றுமையின் பக்கம், நபி வழியின் ஒற்றுமையின் பக்கம் அழைத்து இந்த உம்மத்தை ஒரே உம்மத்தாக விட்டு சென்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு நடங்கள், வஅதீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், வலா தனாஸஉ, நீங்கள் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் செய்து கொள்ளாதீர்கள், ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோழையாக, நீங்கள் தைரியம் இழந்து விடுவீர்கள், வதஹப ரீஹுக்கும், உங்களுடைய சக்தி ஆற்றல் வலிமைகள் எல்லாம் சென்றுவிடும், வஸ்பிரு, உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களில் நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஆம் சகோதரர்களே, இந்த கட்டளை ஏனைய மக்களை விட நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன் தெரியுமா? இன்று இஸ்லாமிய மார்க்கமும், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த நிலைமையிலிருந்து நமக்கு அல்லாஹு தஆலா ஈடேற்றத்தை, பாதுகாப்பை கொடுத்து நேர்வழியிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக. இன்றைய முஸ்லிம்களிலே பலர் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏனைய மதங்களை போன்று ஒரு மதமாக ஆக்கிக்கொண்டு, ஏனைய மத சடங்குகளை போன்று இஸ்லாமிய மார்க்கத்தின் வணக்க வழிபாடுகளையும் சடங்குகளாக மாற்றிக்கொண்டு, தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப சட்டங்களை உள்ளே நுழைத்து, தங்களுடைய மன இச்சைகளுக்கு ஏற்ப கலாச்சாரங்களையும் இன்னும் பிற பிற விஷயங்களை எல்லாம் மார்க்கத்திற்குள் புகுத்தி, தனித்தனி ஜமாஅத்துகளாக, குழுக்களாக பிரித்து கொண்டு சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்திற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் முக்கியத்துவம் தரவில்லையோ அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. எதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரவர்களுடைய விருப்பம் என்று, விருப்பத்திற்கு ஏற்ப விட்டார்களோ, அவையெல்லாம் இன்று கட்டாய கடமைகளாக, பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய வலியுறுத்தப்பட்ட சட்டங்களாக மாற்றப்பட்டு விட்டன. அன்பானவர்களே, எதை அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தினார்களோ, எது அவசியம் என்று, கட்டாயம் என்று, சமூகத்தின் அடையாளம் என்று அடையாளம் காண்பித்தார்களோ, அதுவெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, புறக்கணிக்கப்படுகிறது. அதில் செய்யப்படக்கூடிய அலட்சியங்கள் எல்லாம் மக்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்படுத்திய சடங்குகள், சம்பிரதாயங்களில் ஒரு கீறல் விழுவதை கூட
இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய தீன், நபியுடைய சுன்னத்தான அழகிய வழிமுறை நாசமானாலும் சரி, குழி தோண்டி புதைக்கப்பட்டாலும் சரி, பெரும் பாவத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுத்த சபித்த நரக தண்டனை உண்டு என்று எச்சரிக்கை செய்த பெரும் பாவங்களை யார் செய்தாலும் சரி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏன்? அப்படிப்பட்டவர்களில் பலர் நம்முடைய சமுதாயத்தின் ஜமாத்தின் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள், மஸ்ஜிதுடைய தலைவர்களாக, மஸ்ஜிதுடைய முத்தவல்லிகளாக இருக்கிறார்கள் என்றால் இதைவிட கேடுகட்ட நிலை என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்களே, மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, மறுமை ஆகிரத்தினுடைய உலக முடிவு நாளின் அடையாளங்களிலே ஒன்று, சமுதாயத்தின் தலைவர்களாக பாவிகள் இருப்பார்கள் என்று. சமுதாயத்தின் தலைவர்களாக பாவிகள் இருப்பார்கள், சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக மட்டமானவர்கள், கேவலமானவர்கள் இருப்பார்கள் என்று. அன்பு சகோதரர்களே, தொழுகையை விடுவதை விட, ஐந்து நேர தொழுகையை விடுவதை விட, வாழ்நாளெல்லாம் ஐந்து நேர தொழுகையை புறக்கணித்து வாழ்வதை விட, குஃபுருக்கும் ஷிருக்கிற்கும் பிறகு வேறு ஒரு பாவம் இருக்க முடியுமா? ஐந்து நேர தொழுகைகளை வீணடிப்பதை விட குஃபுருக்கு பிறகு ஷிருக்கிற்கு பிறகு ஒரு பாவம் இருக்க முடியுமா? இன்றைய பல மஸ்ஜிதுடைய முத்தவல்லிகளின் நிலைகளை நினைத்து பாருங்கள். ஜும்மாவுடைய நாட்களை தவிர வேறு நாட்களிலே அவர்கள் பள்ளியின் பக்கம் வரமாட்டார்கள். அன்பு சகோதரர்களே, எந்த ஒரு பாவத்தை குறித்து அல்லாஹு தாலா இதை நீங்கள் விட்டு விலகவில்லை என்றால், எந்த ஒரு பாவத்தை குறித்து நீங்கள் இந்த பாவத்தை விட்டு விலகவில்லை என்றால், அல்லாஹுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் செய்வதற்கு நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள் என்று சொன்னாலோ, அந்த வட்டியை வாங்கக்கூடியவர்கள், அந்த வட்டியிலே வாழக்கூடியவர்கள் இன்றைய ஜமாத்துடைய பல இடங்களில் தலைவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் சமுதாயத்தின் வழிகாட்டிகளாகவும் இருப்பதை பார்க்கிறோமே. ஏன் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காது? ஏன் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காது? அன்பு சகோதரர்களே, இசையும் ஆடலும் பாடலும் ஆபாசமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே வேரோடு வெட்டி சாய்க்கப்பட்ட மிகப்பெரிய பாவங்கள். இன்று திருமணங்கள் என்ற பெயர்களில், அதுபோன்று நல்லோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்கஸ்தலங்களில் அவர்களுடைய அருளை பெறுகிறோம் என்ற பெயரிலே இத்தனை அசிங்கமான ஆபாசமான கலாச்சாரங்களை இந்த சமுதாய மக்கள் கூட்டம் கூட்டமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இபிலீஸ் ஷைத்தானுக்கு கீழ்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோமா? இதைத்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அலம் ஆஹதி இலைக்கும், ஆதமுடைய மக்களே, நான் உங்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கவில்லையா? அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள், வஅனஅபுதுனி, என்னை மட்டுமே வணங்குங்கள், வஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான வழி. ஒரு முஸ்லிம் யோசிக்கலாம், ஒரு இஸ்லாமியன் யோசிக்கலாம், நான் எப்படி ஷைத்தானை வணங்குவேன் என்பதாக, நான் எப்படி அல்லாஹ்விற்கு மாறு செய்வேன் என்பதாக, நான் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமாக நடப்பேன் என்பதாக. ஆம் சகோதரர்களே, நடந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியாத காரணத்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்காத காரணத்தால், ஷிர்கை குஃப்ரை குஃப்ர் என்று புரியாத காரணத்தால், ஒரு முஸ்லிம் நான் அல்லாஹ்வை அழைப்பதை விட, ஒரு முஸ்லிம் சொல்கிறான் நான் அல்லாஹுவை அழைப்பதை விட அப்துல் காதர் ஜீலானியை அழைத்தால் எனக்கு அவர் சீக்கிரமாக வந்து உதவி செய்வார் என்று, இதை விட ஒரு பெரிய குஃப்ரை, இறை நிராகரிப்பை நீங்கள் அறிய முடியுமா? ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதிலே வந்து இரண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹுவிடத்திலே துவா செய்வதிலே அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட, பொதுவாக சொல்கிறேன், எல்லோரும் அல்ல ஆனால் சமுதாயத்தின் ஒரு பெரும் கூட்டம்,
மஸ்ஜிதிலே வந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுது அல்லாவிடத்திலே துவா செய்து எனது ரப்பு கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான், கால தாமதமானாலும் எனக்கு கொடுப்பவன் அல்லாஹ் தான், என் கடனை நிறைவேற்றுபவன், எனக்கு பிள்ளை சந்ததிகளை கொடுப்பவன், என் நோய் நொடிகளை நீக்கக்கூடியவன், எனக்கு வருமானத்திலே பரக்கத்து செய்யக்கூடியவன், என் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியவன் என்னுடைய ரப்பு தான். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், யார் சொன்னார்களோ எங்களை படைத்து பரிபாலித்து வளர்த்து எங்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே இரட்சகன் எங்களது அல்லாஹ் தான் என்று. அன்பிற்குரியவர்களே, அதிலே யார் உறுதியாக இருந்தார்களோ, இப்படி சொல்ல வேண்டிய முஸ்லிம் அவன் சொல்கிறான், அவன் செய்கிறான். பள்ளிவாசலுக்கு செல்வதிலே அவனுக்கு திருப்தி இல்லை, இரண்டு ரக்காத்து தொழுது ரப்பிடத்திலே கேட்பதிலே அவனுக்கு திருப்தி இல்லை, ஒரு தர்காக்கு சென்று வருவோம், அங்கே ஒரு நேர்ச்சி செய்து வருவோம், அங்கே உண்டியலிலே காசு பணத்தை போட்டு வருவோம், அவுளியாவிடத்திலே சொல்லி வருவோம், நானோ பாவி, எனது பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்பானா, இந்த மகானிடம் சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே சொல்வார், இல்லை என்றாலும் அவராகவே கொடுப்பார் என்பதாக நம்பி இன்று நல்லோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்க ஸ்தலங்களிலே முஸ்லிமுடைய ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக நாளுக்கு நாள் குழுமி கொண்டிருக்கிறார்களே, வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை விட. பாடவர்களே, நிலைமை எப்படி இருக்கிறது? வெள்ளிக்கிழமைகளில் மஸ்ஜிதுகளிலே குழும வேண்டிய கூட்டத்தை விட அன்றைய இரவிலே, வெள்ளிக்கிழமை இரவிலே, வியாழக்கிழமை மாலையிலே தர்காக்களிலே கூட்ட கூடக்கூடிய முஸ்லிம் ஆண் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து தக்வாவை உணர வேண்டிய முஸ்லிம் கூட்டம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அல்லாஹ்வுடைய பயத்தை, ஈமானிய உணர்வுகளை, இறை நெருக்கத்தை உணர வேண்டிய முஸ்லிம்கள், அவர்களிலே பலர் தர்காக்களிலே சென்று பக்தியை உணர்கிறார்கள், ஒரு விதமான பரவசத்தை அடைகின்றார்களே. இதை சமுதாயம் பார்த்து அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறதே. செய்பவர்களுடைய நிலை படு மோசமான நிலை என்றால், சகோதரர்களே, சமுதாய தலைவர்களாகவும் சமுதாயத்தில் உள்ள பொதுமக்களாகிய நாமும், இன்னும் அறிஞர்களும் படித்தவர்களும் இதை தவறு என்று அறிந்தவர்களும் இதை கண்டும் காணாமல் இருந்தால் இதை விட ஒரு பெரிய பாவம் இந்த சமூகத்தில் என்னவாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. எனவேதான் ரப்பு சொல்கிறான், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், நபிக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சமுதாயத்திலே சண்டை சச்சரவு ஏன் வருகிறது யோசித்து பாருங்கள். எப்போது அல்லாஹுடைய மார்க்கத்திலே மனிதன் தன்னுடைய விருப்பத்தை நுழைக்கிறானோ, மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தை நுழைக்கிறானோ, அங்கே தனக்கென்று ஒரு ஜமாத்தை உருவாக்குகிறான், தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறான், அதை ஏற்றுக்கொண்டவர்களை தன்னுடைய கூட்டமாக பார்க்கிறான், அதை ஏற்காதவர்களை பகைவர்களாக, எதிரிகளாக பார்க்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முஸ்லிம் சமூகம், இந்த முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறதே தவிர, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்து தங்களுடைய தலைவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் என்ற கட்டளை நிர்பந்தம் இந்த மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹுவின் தூதர் மிக தெளிவாக வழிகாட்டினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், லா தாஅத லி மக்லூகி لا طاعة لمخلوق في معصية الخالق. படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில், கவனியுங்கள், படைத்த ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே படைப்பினங்கள் யாருக்கும் கீழ்படிய கூடாது. ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கு கட்டுப்பட வேண்டும், சமூக மக்கள் தங்களது தலைவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எது விஷயத்திலே? எந்த அளவிற்கு? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாவத்தை ஏவாதவரை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சட்டத்தை மீறச் சொல்லாதவரை, நபியினுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொள்வதற்கு தூண்டாதவரை. அன்பு சகோதரர்களே, இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கும் போது அந்த வழிகாட்டுதலை எடுத்து நடந்த ஒரு சிறந்த சமுதாயம், சஹாபாக்களின் சமுதாயம்,
நமக்கு முன்னோடிகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தில் இல்லாத சடங்குகளை, சச்சரவுகளை, குழப்பங்களை, அனாச்சாரங்களை இன்று மார்க்கத்திலே புகுத்தி கொண்டு அதற்கு ஒரு பெயரையும் வைத்து அதற்கு கட்டுப்பட வைக்கின்றார்களே, அதுதான் மார்க்கம் இஸ்லாம் என்பதாக அடையாளப்படுத்துகின்றார்களே, இது எவ்வளவு பெரிய கேவலம் யோசித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, சுன்னத் இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்க வேண்டும், ஜமாஅத் இது சஹாபாக்களுடைய ஜமாத்தாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் சுன்னத் வல் ஜமாத். சுன்னத் வல் ஜமாத் என்பவர்கள் யார்? யார் இந்த மார்க்கத்தை பரிசுத்தமாக பின்பற்றுகிறார்களோ. நாங்கள் சடங்குகள் இல்லாமல், சம்பிரதாயங்கள் இல்லாமல், அந்நியர்களின் கலாச்சாரங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ, சஹாபாக்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுல் கனி ரழியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த சங்கிக்குரிய இமாம்கள் எப்படி இந்த மார்க்கத்தை கொள்கையாலும் செயலாலும் சுத்தமாக பின்பற்றினார்களோ அந்த அடிப்படையிலே பின்பற்றுவோம் என்று சொல்பவர்கள் தான் சுன்னத்து வல் ஜமாத் சகோதரர்களே. சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரை வைத்துக் கொள்வதால் ஒரு காலம் சுன்னத்து வல் ஜமாத் என்ற அந்த தகுதியை அவர்கள் அடைய முடியாது. எப்படி குடிப்பவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால், மது அருந்தக்கூடியவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால், வட்டி வாங்கக்கூடியவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால், விபச்சாரம் செய்யக்கூடியவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால், அவன் எப்படி இஸ்லாமின் பெயரை கெடுக்கின்றானோ அது போன்றுதான் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்திலே நூதன அனுஷ்டானங்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நுழைத்து அதிலே மக்களை நிர்பந்திக்கின்றார்களோ அவர்களுக்கும் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயருக்கும் சம்பந்தமே இல்லை. சுன்னத் என்பது, சுன்னத் என்பவர்கள் யார், ஜமாத் என்பவர்கள் யார்? யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பின்பற்றுகின்றார்களோ, யார் சஹாபாக்களுடைய அந்த ஜமாஅத்தை பின்பற்றுகிறார்களோ இவர்களைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்ஸான் ரழியல்லாஹு அன்ஹும் வரதூ அன்ஹு. முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் யார்? அவர்கள் முஹாஜிர்கள், அன்சாரிகள். பிறகு நல்ல அமல்களிலே யார் இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பின்பற்றி வழி நடக்கின்றார்களோ, கவனியுங்கள், நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான கூட்டம், நாம் பின்பற்றுவதற்கு சிறந்த முன்மாதிரியான ஒரு முன் உதாரணமான ஜமாஅத் என்று அல்லாஹ் காண்பித்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த தூதர் உருவாக்கிய சஹாபாக்கள் என்ற ஜமாஅத்தும் தான். லால்பேட்டையாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பின்பற்ற வேண்டிய இஸ்லாம் எதை அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் வழி நடந்தார்களோ அந்த இஸ்லாம் தான் அன்பானவர்களே. அதில் தான் முரண்பட்ட கருத்துகள் இருக்காது, முரண்பட்ட கொள்கைகள் இருக்காது, அதில் தான் சடங்குகள் இருக்காது, சம்பிரதாயங்கள் இருக்காது, அந்நியர்களின் தவறான கலாச்சாரங்கள் அதிலே புகுத்தப்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட சிறந்த கலாச்சாரத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பின்பற்றி வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முந்திய சமுதாய மக்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து எனது மக்கள் 73 கூட்டங்களாக பிரியும் என்று சொல்லி, அந்த 73 கூட்டங்களிலே 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று எச்சரிக்கை செய்த போது தோழர்கள் கேட்டார்களே, அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கள். 73 கூட்டங்களாக பிரிந்து 72 கூட்டங்கள் நரகத்திற்கு சென்று சொர்க்கத்திற்கு ஒரு கூட்டம் என்று அடையாளப்படுத்தினீர்களே, அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கள் என்று சொன்னபோது, மா அன அலைஹில் யௌம வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில், எந்த கலாச்சாரத்தில், எந்த பண்பாட்டில், எந்த தீனிலே இருக்கிறோமோ அதன் மீது தங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அந்த பாதையிலே வழிநடக்கக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தினார்களே. அன்பு சகோதரர்களே, ஏன் அந்த சமூகத்தை நாம் திரும்பி பார்ப்பதில்லை?
இன்று நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தீர்வு இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது, ஒரு கூட்டம் செய்யாது என்று சொல்கிறது. கேளுங்கள், இதை அபூபக்கர் செய்தாரா ரழியல்லாஹு அன்ஹு, இதை உமருல் ஃபாரூக் செய்தாரா, இதை உஸ்மான் செய்தாரா, அலி செய்தார்களா, சஹாபாக்கள் செய்தார்களா? செய்தார்கள் என்றால் நாமும் செய்வதிலே நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கல்யாணத்துக்கு மாலை போட வேண்டுமா, தப்சு அடிக்க வேண்டுமா, அல்லது கச்சேரி வைக்க வேண்டுமா, மீலாது கொண்டாட வேண்டுமா, மௌலூது கொண்டாட வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சஹாபாக்கள் செய்ததாக எங்களுக்கு ஆதாரத்தை காட்டுங்கள், எங்களுக்கு நபி தோழர்கள் செய்ததாக நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்கள், நாங்கள் முதலாவதாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். சஹாபாக்கள் இதை செய்தார்கள், இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள் என்று ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். எப்போது நீங்கள் சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை என்று சொல்கிறீர்களோ, நபி தோழர்களுடைய காலத்திலே இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இல்லை என்று சொல்கிறீர்களோ, எந்த அதிகாரத்தை கொண்டு அதை மக்களின் மீது திணிக்கின்றீர்கள், அதை மார்க்கமாக நீங்கள் மக்களுக்கு வழிநடத்துகின்றீர்கள், அதை செய்தவர்களை சுன்னத்து வல் ஜமாத்தாகவும், அதை செய்தவர்களை முஸ்லிம்களாகவும், அதை ஏற்காதவர்களை செய்யாதவர்களை ஜமாத்தை விட்டு நீக்குகின்றீர்களே, இந்த அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? யார் இந்த சடங்குகளை செய்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகினார்களா? இந்த சடங்குகளை செய்யாதவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகினார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத சடங்குகளை செய்வார்களோ, யார் பிற மத கலாச்சாரங்களை போன்று தங்களுடைய கலாச்சாரங்களை அமைத்துக் கொள்வார்களோ, பிற மத மக்களை அவர்களது சடங்கு சம்பிரதாயங்களிலே பின்பற்றுவாரோ, அவர் அந்த மக்களை சேர்ந்தவர், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து? யார் என்னுடைய மார்க்கத்திலே மன் அஹதஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா, யார் நம்முடைய மார்க்கத்திலே நான் கட்டளையிடாததை, நான் சொல்லாததை, அதில் இல்லாததை கொண்டு வருவார்களோ அது மறுக்கப்பட வேண்டியது என்று சொன்னார்கள். மறுக்கப்பட வேண்டியது, புறக்கணிக்கப்பட வேண்டியது, நிராகரிக்கப்பட வேண்டியது எது? எதை மார்க்கத்தில் இவர்கள் உருவாக்கினார்களோ. மறுக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் யார்? யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, ரசூலுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாததை உருவாக்கினார்களோ அவர்கள் மறுக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, அறியாமை மடமை இந்த சமூகத்திலே மலிந்து கிடக்கின்ற காரணத்தால் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள், சுன்னத்துகளை நிலைநிறுத்தக்கூடிய வாலிபர்கள், சுன்னத்துகளை நிலைநிறுத்தக்கூடிய வாலிபர்கள் இந்த சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். மஸ்ஜிதிலே நிக்காக நடக்கிறது, மாலை போடவில்லை என்பதற்காக அவன் அந்த மஸ்ஜிதிலிருந்து வெளியேற்றப்படுகிறான். மாலை போடவில்லை என்பதற்காக ஒரு வாலிபன் மஸ்ஜிதிலிருந்து வெளியேற்றப்படுகிறான். அவனுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படக்கூடாது என்பதாக சமுதாயமே ஒன்று சேர்ந்திருக்கிறது. இன்னொரு வாலிபன் வருகிறான், அவன் உட்கார்ந்திருக்கிறான் திருமண அதே மஜ்லிஸிலே. அவனோ தொழுகாதவன், அவனோ ஜும்மாவை தவிர அல்லது பெருநாளை தவிர எந்த தொழுகைக்கும் பள்ளிக்கு வராதவன். அவன் செய்யக்கூடிய வியாபாரங்கள் ஹராமாக கூட இருக்கலாம், ஆனால் அவன் மாலை போட்டிருக்கிறான். அவனை ஒரு முஸ்லீமாக வைத்து அவனுக்கு மஸ்ஜிதிலே திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. கேவலத்தை பார்த்தீர்களா? அவனோ ஒரு தாடி இல்லாதவனாக ஒரு மஜூசியை போன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது, தொப்பி போடவில்லை என்ற ஒரே காரணத்தினால், அல்லது மாலை போடவில்லை என்ற ஒரே காரணத்தினால் மஸ்ஜிதிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுகின்றான். அன்பு சகோதரர்களே, என்ன ஒரு முரண்பாட்டை இந்த சமுதாயம் அளவுகோலாக வைத்திருக்கிறது, யோசித்து பாருங்கள். இன்று நாம் கேள்விப்படுகின்றோம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக எந்த ஒரு கடமையை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு முதல் கடமையாக ஆக்கினானோ, தாவாவுடைய கடமை,
நபிமார்கள் இந்த உம்மத்திலே முதன் முதலாக அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கடமை, நீங்கள் உங்களது சமுதாய மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹுவின் பக்கம் அழையுங்கள் என்பதாகத்தான். அந்த ஒரு தாவா பணிக்காக அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்காக, அல்லாஹுவை வணங்க தெரியாத, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல் நம்மை சுற்றி வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹுவின் மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு அல்லாஹுடைய தீனை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதிற்கு இன்று மக்கள் சொல்கிறார்கள், அங்கே செல்லாதீர்கள், அது சுன்னத் ஜமாத்தான சுன்னத் ஜமாத்துடைய பள்ளி இல்லை என்று. எவ்வளவு ஒரு வேதனையான மனதிற்கு வழி தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வேலையை கொடுத்தான்? நபியே, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. நபியே, அல்லாஹ் உமக்கு கொடுத்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை நீங்கள் ஞானத்தோடு அழகிய உபதேசத்தோடு அழையுங்கள் என்று சொன்னார்களே. அல்லாஹுவை பயந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, தக்வாவுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள், அங்கே நீங்கள் நின்று தொழுவதற்கு அந்த பள்ளிவாசல்கள் தான் தகுதியான பள்ளிவாசல்கள் என்று அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டியிருக்க, ரப்பு ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், ஷிர்க் செய்யக்கூடாது, இணை வைத்தல் கூடாது, அது பெரும் பாவம், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள். وَأَنَّهُ لَمَّا قَامَ عَبْدُ اللَّهِ كَادُوا يَكُونُونَ عَلَيْهِ لِبَدًا قُلْ إِنَّمَا أَدْعُو رَبِّي وَلَا أُشْرِكُ بِهِ شَيْئًا. நபியே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நான் அல்லாஹ்வை தான் வணங்குவேன், அவனுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டேன், மஸ்ஜித் அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான் என்று அல்லாஹ் வழிகாட்டி இருக்க, அப்படிப்பட்ட ஒரு கொள்கைக்காக, அப்படிப்பட்ட ஒரு தூய ஒரு மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட, நிலைநாட்டப்பட்ட, கட்டப்பட்ட மஸ்ஜிதிற்கு செல்ல வேண்டாம் என்று சமுதாயம் அறிவிப்பு செய்கிறதே, மனதிற்கு வேதனை தரவில்லையா, வழி தரவில்லையா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் யா கவுஸ், யா முஹிதீன், யா அப்துல் காதர் ஜீலானி என்று அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டு இங்கே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று கூறிவிட்டு தொழுகை முடித்தவுடன், தொழுகையிலெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பு அல்லாஹ் ரப்பு என்று சொல்லிவிட்டு தொழுகை முடித்தவுடனே யா கவுஸ், யா அப்துல் காதர் அல் ஜீலானி, அல் மதத் அல் கவுஸ், அப்துல் காதர் ஜீலானியே விரைந்து வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் துவா செய்து கொண்டிருக்க, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை கூறி அவர்களை அல்லாஹுவிற்கு சமமாக புகழ்ந்து கொண்டிருக்க, அதற்காகவே மஸ்ஜிதை அவர்கள் நடத்தி கொண்டிருக்க, அன்பு சகோதரர்களே, எந்த மஸ்ஜிது தௌஹீதுக்காக, இபாதத்துக்காக, சுன்னத்திற்காக அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த மஸ்ஜிதிலிருந்து மக்களை தடுக்கின்றார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதைவிட அல்லாஹுவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வெறுப்பான செயல் எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்டுவனாக, குறை சொல்ல வேண்டும் அல்லது அவர்களை சாட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நமது சமுதாய மக்களுடைய இல்ம், கல்வியின்மை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரியாத அந்த அறியாமை எந்த அளவு மிகைத்து விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சுட்டி காட்டுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே தாவா என்பது, அழைப்பு பணி என்பது கட்டாய கடமையான ஒன்று. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கும் அந்த நபியை உண்மையாக பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிமுடைய அடையாளமாக ரப்புல் ஆலமீன் சொல்வது என்ன? குல் ஹாதிஹி சபீலி, குல் ஹாதிஹி சபீலி, அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமனி தபஅனி வ சுபஹானல்லாஹ் வமா அன மினல் முஷ்ரிகீன். குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய மார்க்கம், அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கின்றேன். நபியினுடைய கடமை என்ன?
நபி எப்படி அல்லாஹுவை தொழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்களோ அதுபோன்று அல்லாஹுவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற கட்டளையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், நபியே சொல்லுங்கள், இது எனது மார்க்கம். அன்பு சகோதரர்களே, நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தை உங்களது சொந்தமாக, உங்களுக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்ததாக உணருங்கள். இது வேறு யாருக்கோ அந்நியருக்கோ அந்நியமாக இந்த மார்க்கத்தை பார்க்காதீர்கள். எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்யௌமா அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. ரப்பு எப்படி சொல்கிறான், இன்றைய தினம் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்தேன் என்று சொல்கிறான். இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது, எனது தீன் என்ற அந்த உரிமை நம்மிடத்தில் உரிமை உணர்வு, அந்த சொந்த உணர்வு வர வேண்டும். உங்களது சொந்த வீடாக இருந்தால், நீங்கள் உங்களது உழைப்பால் கட்டிய சொந்த வீடாக இருந்தால், அந்த வீட்டை பராமரிக்காமல் விடுவீர்களா? அந்த வீடு சிதிலமடைந்து, அந்த வீடு வீணாகி, அந்த வீட்டிலே புழுக்களும் பூச்சிகளும் விஷ ஜந்துக்களும் குடியேறுவதை நீங்கள் விரும்புவீர்களா? அந்த வீடு பாழாகுவதை, இடிந்து விழுவதை பார்த்து கொண்டு உங்களால் சும்மா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, இந்த தீனை எனது தீன் என்று ஒவ்வொருவரும் எண்ணாத காரணத்தினால்தான் அந்த தீனுக்கு அவரும் மாறு செய்கிறார். பாவத்தை செய்யக்கூடிய, ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய மக்களை பார்த்தும் உணர்வில்லாமல் செத்த பிணத்தை போன்று சூடு சொரணை இல்லாமல் இருக்கின்ற அல்லாஹ் பாதுகாப்பானாக. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, நன்மையை பார்த்தால் அதை ஊக்குவிப்பது, தீமையை இந்த சமுதாயத்திலே பார்த்தால் கரம் பிடித்து தடுப்பது இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு. சகோதரர்களே, வல் தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர். ரப்பு சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹௌன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ். நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள்? வேறு சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையே கிடையாது. யார் எதை செய்தாலும், யார் எதை சொன்னாலும், யார் எப்படி சென்றாலும் சரி, அவர்களுடைய மார்க்கம், கொள்கை, சமயம் அதை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹுடைய தீனிலே அப்படி கிடையாது, அல்லாஹுடைய மார்க்கத்தில் அப்படி கிடையாது. இதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவயம் குசுத்தீன் வ அபூபக்கரின் ஹய்யுன். அபூபக்கர் உயிராக இருக்கின்ற நிலையில், அபூபக்கர் உயிராக இருக்கின்ற நிலையிலே இந்த மார்க்கத்தை யாராவது சேதப்படுத்த முடியுமா? இந்த தீனை யாராவது குறைக்க முடியுமா? யார் தொழுகையை ஏற்றுக்கொண்டு ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்களை வெட்டி சாய்ப்பேன் என்று சொன்னார்கள். யார் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்களை வெட்டி சாய்ப்பேன் என்று சொன்னார்கள். சொன்னதை செய்து காட்டினார்கள். சகோதரர்களே, தொழக்கூடிய நிலையிலே சஹாபாக்களின் போர் யுத்தம் சென்ற பொழுது, அவர்களுடைய அந்த படை சென்ற போது தொழுகையில இருந்தார்கள் ஜக்காத்து கொடுக்காதவர்கள். சஹாபாக்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஜக்காத்து கொடுப்பீர்களா அல்லது மறுக்கின்றீர்களா என்று. நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம், ஆனால் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். சஹாபாக்களின் அந்த படை அவர்களை வெட்டி சாய்த்தது, அவர்களில் ஒருவரை கூட உயிராக விட்டு வைக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹுடைய தீன், இது அல்லாஹுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஏதோ அந்நியமாக, நமக்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத ஒரு மார்க்கமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கின்ற மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ஃபர்தான சட்டங்களை பாழாக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். தீமைகளை பார்த்து கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகிய அந்த உபதேசத்தை யோசித்து பாருங்கள். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் அடியார்களை அழைத்து தானும் நல்ல காரியங்களை செய்து முஸ்லிம்களில் ஒருவன் என்று தன்னை பணிவாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அவரை விட அழகிய மார்க்கமுடையவர், அழகிய பேச்சுடையவர், அழகிய வழிமுறையுடையவர் யார் இருக்க முடியும் என்பதாக. இன்று அன்பு சகோதரர்களே, இன்று ஏன் ஃபர்துகள் வீணடிக்கப்பட்டன,
சுன்னத்துகள் புறக்கணிக்கப்பட்டன, சடங்குகள் மார்க்கமாக ஆனன. இந்த தாவா இல்லாத காரணத்தினால் தான், அழைப்பு பணி இல்லாத காரணத்தினால், அழைப்பு பணி செத்து போன காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அவர்களும் உரிமையால் உணர்வுகளால் மார்க்கப்பற்றால் செத்த பிணமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தீனுடைய ஹயாத், இந்த மார்க்கத்தினுடைய புத்துணர்ச்சி, இந்த மார்க்கத்தினுடைய சீரமைப்பு அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதிலே இருக்கிறது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதிலே இருக்கிறது. யார் அல்லாஹுவின் மார்க்கத்தை ஏற்று வருகிறார்களோ அவர்களை அரவணைப்பதிலே, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதிலே, அவர்களுக்காக தன்னுடைய உடல் பொருள் தன்னுடைய செல்வத்தை செலவழிப்பதிலே, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலே பங்களிப்பதிலே நம்முடைய புத்துணர்ச்சி, நம்முடைய ஈமானிய உணர்வுகள், நம்முடைய சமூகத்தின் பாதுகாப்பு, நம்முடைய இம்மை மறுமையின் வெற்றி இருக்கிறது சகோதரர்களே. அந்த ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த மஸ்ஜிதை நீங்கள் பலப்படுத்துங்கள், இதற்கு ஆதரவாக இருங்கள், இந்த மஸ்ஜிதிலே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்துங்கள். இவர்களோடு சேர்ந்து நீங்கள் தாவா பணியிலே உங்களுடைய உடல் பொருள் நேரத்தை செலவழியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய, அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, அல்லாஹுடைய தீனை மார்க்கத்தை ஏற்று நடந்து பின்பற்றி அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய உயர்ந்த அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. அதே நிலையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உறுதிப்படுத்தி இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்க உதவி செய்வானாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே, அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்ட நிலையிலே இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சிறந்த ஈமானிய அந்த நர்பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே எனக்கும் உங்களுக்கும் கேட்டு நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம்.